வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின்படி குருந்தூர் மலை தமிழர்களுடையது என்பது வெளிப்படையாக இருக்கிறது என துறைராசா ரவிகரன் தெரிவித்தார். 1000 ரூபாய் நாளாந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு சிறுதோட்ட உரிமையாளர் சங்கமும் தனியார் தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர் சங்கமும் எதிர்ப்பு. இலங்கையின் தேசிய பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் தீர்வை பெற்றுத்தரும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் கனவு காணக்கூடாது என அரசாங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் பாரிய நிதி நெருக்கடிக்கு அரசாங்கத்திடம் இருக்கும் ஒரே மாற்று வழி சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டுக்கு வருவதே என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை கூறியுள்ள அவர், சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதி உதவிக்காக இணக்கப்பாட்டுக்கு வருவது மாத்திரமே அரசாங்கத்திற்குள்ள ஒரே வழி என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், இலங்கை மத்திய வங்கி திரைசேரி பத்திரங்களை ஏலமிடுவதன் மூலம் கடந்த 10ஆம் தேதி 40 பில்லியன் ரூபாய் கிடைக்கும் என எதிர்பார்த்த போதும் 13 பில்லியன் மாத்திரமே கிடைத்தது. அது எதிர்பார்த்த தொகையில் 40%. இந்த நிலையில் வட்டி வீதம் அதிகரிப்பதை அரசாங்கம் விரும்பாததனால் ஏனைய தொகையினை ஈடு செய்ய பணத்தை அச்சடிக்கும் அதிகாரத்தினை மத்திய வங்கிக்கு அரசாங்கம் வழங்கியது. ஆனால் பணத்தை அச்சடிப்பதன் மூலம் டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும், ரூபாயின் பெறுமதி குறைவடையும். எனவே ரூபாயின் பெறுமதியினை அதிகரிக்க வேண்டுமாயின் வட்டி வீதத்தில் மீண்டும் திருத்தங்களை செய்ய வேண்டும் எனவும் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாந்து சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு சம்பள நிர்ணய சபை மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என சிறுதோட்ட உரிமையாளர்கள் சங்கமும் தனியார் தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கமும் தெரிவித்துள்ளன. முன்னதாக கடந்த வாரம் கூடிய சம்பள நிர்ணய சபை ரப்பர் மற்றும் தேயிலை துறை சார்ந்த பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களது அடிப்படை வேதனத்தை 900 ரூபாவாகவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 100 ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கான முடிவை எடுத்திருந்தது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள குறித்த சங்கங்கள், இவ்வாறு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதானது சிறுதோட்ட உற்பத்தியாளர்களை தனியார் தேயிலை தொழிற்சாலைகளை நடத்துகின்றவர்களையும் பெரிதும் பாதிக்கும். இதேவேளை நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் 75% நிரம்பலை சிறு தேயிலை தோட்டங்களை மேற்கொள்ளும் அதேவேளை வேதன நிர்ணய சபையின் இந்த தீர்மானத்துக்கான ஆட்சேபனையை முன்வைக்க விரும்புவதாக பெருந்தோட்ட நிறுவனங்களது ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கரவட்டி பனைத்தண்ணி வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திற்கு 6.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நவீன பனை வெள்ள பொறித்தகுதி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரிநகர் பனை அபிவிருத்தி சபை உற்பத்தி நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் போது இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த பத்ராயவினால் இந்த பொறித்தொகுதி குறித்த கூட்டுறவு சங்கத்திற்கு கையளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பனை அபிவிருத்தி சபையின் தலைவர், இந்த பனை வெள்ள தொகுதியினால் யாழ் மாவட்டத்தில் மாதம் 1-க்கு 3000 கிலோகிராம் பனை வெள்ளத்தினை உற்பத்தி செய்ய முடியும் என தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் பனை அபிவிருத்தி சபையின் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், யாழ் மாவட்ட பனை தென்னை வள பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உற்பத்தி தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி சோரன்பற்று கிராமத்தில் பொது தேவைக்கு ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் காணியினை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து கவன ஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் சோரன்பற்று கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள கரந்தாய் பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன. இதில் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணியினை தனிநபர் ஒருவர் அடாத்தாக பிடித்து அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு ஏனையின் வீதியின் கரந்தாய் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை குறித்த காணியை பெற்றுத்தருமாறு கோரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோருக்கு மகஜர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி பிணைமுறைகள் மோசடி தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு மூவர் அடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபர் தப்புலடி லிவேரா பிரதம நீதியரசரிடம் இவ்வாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக், மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், அர்ஜுன் அலோசியஸ், பெர்பச்சுவல் தசரிஸ் நிறுவனம் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு சட்டம் அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2016 மார்ச் 29ஆம் தேதி மத்திய வங்கியின் முறிகள் ஏலத்தின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பிலே இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபரின் இணைப்பதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய பிரச்சினைகளுக்கு அரசுதான் தீர்வுகளை வழங்குமே தவிர சர்வதேச சமூகம் தீர்வை பெற்றுத்தரும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் கனவு காணக்கூடாது என காணி விவகார அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார்.
குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் முன்னெடுத்துள்ளமை அரசை பலவீனப்படுத்தவே. ஆனாலும் இவ்வாறான பேரணிகள் மூலம் அரசை ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது என்றார். இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதுடன் குறித்த குற்றச்சாட்டுகள் எவையும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் ஆணையாளர் இலங்கை விவகாரத்தில் ஒருதலை பட்சமாகவே செயற்படுவதுடன் மனித உரிமைகள் சபையின் அடிப்படை கொள்கைக்கு முரணானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இம்முறை இலங்கைக்கு ஆதரவாக ஐநா மனித உரிமைகள் சபையில் பலம் கொண்ட நாடுகள் செயற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட லிங்கமானது எண்முக தாராலிங்கம் என ஆய்வாளர்கள் பலரும் தெரிவிப்பதன் அடிப்படையில் குருந்தூர் மலை தமிழர்களுடையது என்பது வெளிப்படையாகின்றது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், குருந்தூர் மலையிலே இறுதியாக கடந்த 2020 அக்டோபர் மாதம் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அங்கு தமிழர்களுடைய வழிபாட்டு அடையாளங்கள் இருந்தன. இவ்வாறு இருக்க கடந்த 27 பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் அடங்கிய குழுவோடு நாம் குருந்தூர் மலைக்கு சென்று பார்த்தபோது தமிழர்களுடைய வழிபாட்டு அடையாளங்கள் இருந்திருக்கவில்லை. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டுள்ளதுடன் வழக்கு தொடர்வது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனோடு கலந்தாலோசித்து அதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு இருக்க அங்கு இடம்பெறும் அகழ்வாராய்ச்சிகளில் எமது மத அடையாளமாக எண்முக தாராலிங்கம் வெளிப்பட்டிருக்கும் நிலையில் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களின்படி குருந்தூர் மலை தமிழர்களுடையது என்பது வெளிப்படையாகிறது என்றார். இதேவேளை குறிப்பாக குமுளமுனை, தண்ணி முறிப்பு, ஆறுமுகத்தான்குளம் போன்ற இடங்களில் உள்ள மூத்த பிரஜைகளோடு பேசியதில் இந்த குருந்தூர் மலையானது எமது வழிபாட்டு இடங்களை கொண்டதெனவும் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக எமது வழிபாட்டு அடையாளங்கள் வெளிப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அத்தோடு அவ்வாறு அகழ்வாராய்ச்சியில் வெளிப்படும் எமது பூர்வீக அடையாளங்களை தொல்லியல் திணைக்களத்தினர் மறைப்பதற்கு முற்படுவார்கள் எனவும், எனவே இந்த அகழ்வாராய்ச்சியில் தமிழர்களும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை விவகாரத்தில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவசரப்பட்டு விட்டதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தரும் இராஜாங்க அமைச்சருமான அனுர பிரியதர்ஷன ஜாப்பா தெரிவித்துள்ளார். பேராயர் மெல்கம் ரஞ்சித்தின் கருத்து தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தொலைபேசியூடான நேர்காணலிலேயே அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் அது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தை நாடவும் தயாரென கொழும்பு பேராயர் கடந்த வியாழக்கிழமை நடந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஆணைக்குழு கடந்த 1 அதன் இறுதி அறிக்கையை கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்திருக்கும் நிலையில் குறித்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதத்திற்கு எதிர்கட்சிகள் கோரி வருகின்றனர். ஆனால் முன்னதாக கொழும்பில் உள்ள தேவாலயம் ஒன்றில் கருத்து வெளியிட்டிருந்த பேராயர் குறித்த சம்பவம் தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின் பிரதிகளை தாம் அரச தலைவரிடம் கோரியிருப்பதாகவும், எனினும் இதுவரை அதன் பிரதிகள் தனக்கு வந்து சேரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையிலேயே இந்த விவகாரத்தில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவசரப்பட்டு விட்டார் என்று அனுர பிரியதர்ஷன ஜாப்பா கூறியுள்ளார். எனினும் குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவது தொடர்பிலான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.